நான் அஞ்சலி விஜயராட்னம், ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ டுடே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கர்ப்பகாலத்தின் போது பிரசவத்துக்கு பின்னரும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அதை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் இல்லை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். கர்ப்பகாலத்தின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா பேக் பெயின், அதாவது நாரி வலி. அதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான உடல் நிறை அதிகரிப்பு. ஒரு 10 மாத காலத்துக்குள்ளே உடல் நிறை வந்து சரியான அளவில் அதிகரிக்கிறதால ஏறா இருந்தாலுமே ஒரு பேக் பெயினை சந்திக்க நேரிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு இந்த ஹோர்மோனல் சேஞ்சஸும் அதிகம் நடக்கும். ஸோ அதன் போது எங்களுடைய மசில்ஸ்களும் சரி, எங்களோட இடுப்பை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ் திசுக்களும் சரி, அதிகமான ஒரு ஸ்ட்ரெச்சபிள் தன்மையை, அதாவது இழுபடக்கூடிய தன்மையை நேரும். ஸோ இதனால் எங்களோட பேக்கோட ஸ்டெபிலிட்டி குறைஞ்சு அவர்களுக்கு பேக் பெயின் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பம் மிக அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பகாலத்தில் வயிறு பெரிதாகி கொண்டு போகிறதால அவர்களோட முள்ளந்தண்டின வளைவுகள்லையும் மாற்றம் ஏற்படும். அதாவது வயிறு முள்நோக்கி தள்ளி கொண்டு போகும்போது அவர்களுடைய நாரி பகுதியில் இருக்கிற அந்த சாதாரணமான வளைவு அதிகரித்து கொண்டு செல்லும். இந்த வளைவு அதிகரிக்கும் போது எங்களோட முள்ளந்தண்டில் அதுக்குரிய வெயிட் பேக்ன்ற தன்மைகள்லையும் சில சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதனால் அவர்களுக்கு அடிஷனலான ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இந்த நாரி பகுதியில் ஏற்படுறதால பேக் பெயின் ஏற்படுது. இன்னொரு முக்கியமான காரணம் இந்த பேக் பெயினுக்கு இந்த மசில்கள் இழுபடுறது. ஸோ அதாவது மசில் அது இருக்க வேண்டிய லெந்தை விட அதிகமான லெந்துக்கு இழுபட்டு போகும். ஸோ உதாரணமாக ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி நாங்கள் இழுத்தே வச்சுருந்தா ஒரு டைமுக்கு பிறகு அந்த ரப்பர் பேண்ட் அதோட பழைய லெந்துக்கு வராது. ஸோ அதே தான் எங்களோட ஹியூமன் பாடியில் இருக்கிற மசில்ஸுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஸோ இந்த மசில் அதிகமாக இழுபட்டு கொண்டே செல்லுது, அதுவும் நீண்ட காலத்துக்கு அந்த இழுபட்ட லெந்திலே அது இருக்க வேண்டி இருக்குது. ஸோ இதனால் அந்த மசில் அதை சுருங்குறதுக்குரிய தன்மையை இழக்குது. ஸோ மசில் சுருக்கம் அடையாததால், அதாவது மசில் இழுபட்ட நிலையிலேயே காணப்படுறதால அந்த பேக்குக்கு சப்போர்ட்டை கொடுக்குற இந்த மசில் சரிவர வேலை செய்யலாமல் போயிடும். ஸோ அதனால் எங்களோட லோவர் பேக்குக்குரிய ஸ்டெபிலிட்டி சரியாக குறைவாக இருக்கும். இதன் மூலம்தான் பெரும்பாலான ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதாவது கர்ப்பகாலங்களின் போது பொதுவாக ஒரு 6 மாதம் கழி, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர் முடிகிற டைமில் பேக் பெயின் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற துரதிருஷ்டமான நிகழ்வு என்னென்னு சொன்னால், இந்த பேக் பெயினுக்கு அவர்கள் கர்ப்பகாலத்தில் அதிகமான பெயின் கில்லர்ஸும் எடுக்க இயலாது, அது அந்த குழந்தையையும் பாதிக்கும்ன்றதால். ஸோ இதுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பியில் சில எக்ஸசைசஸின் மூலம், சில மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலம் அந்த பேக்குக்குரிய ஸ்டெபிலிட்டி ஆக குறையாமல் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட ப்ரீநேட்டல் எக்ஸசைஸோட முக்கியமான ஒரு காரணி. இன்னும் ஒரு முக்கிய காரணியாக அந்த ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் செய்கிறது எங்களுடைய பெல்விக் இன்லெட்டோட அளவை அதிகரிக்கிறது, அல்லது இந்த பெல்விக் இன்லெட், அதாவது இடுப்பு வளையத்திட இந்த மேற்பக்க வளைவை அதிகரிக்கிறதுக்காகவும் செய்வோம். ஸோ இந்த இடுப்பு வளையத்தில் நாங்கள் 2 சொல்லுவோம், அதாவது பெல்விக் இன்லெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், பெல்விக் அவுட்லெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த இன்லெட்டில் தான் ஆரம்ப காலத்தில் இந்த சிசு வளரப்போகுது. அப்போ இந்த சிசு வளர வளர எங்களோட இடுப்பு வளையம் அதிகரித்து கொண்டு செல்லும். என்னதாக இருந்தாலும் இந்த ஹோர்மோனல் சேஞ்சஸ் வந்து இந்த இடுப்பு வளையத்தை அதிகரித்தாலும் சில சமயங்களில் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி சிலருக்கு பத்தாது. ஸோ இதனாலேயும் சில சில அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து எங்களோட இடுப்பை சுற்றி அல்ல லோ பேக்கை சுற்றி ஏற்படலாம். ஸோ இந்த ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் மோஸ்ட்லி ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தா இந்த பெல்விக் இன்லெட், அதாவது இடுப்பு வளையத்தோட உள்பக்க வளைவை அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யப்படும். அதே நேரம் ப்ரெக்னென்ட், அதாவது டெலிவரி காலத்தை நெருங்கும் போது, அதாவது 3rd trimester காலம், 8வது 9வது மாதங்களின் போது இந்த பெல்விக் அவுட்லெட், நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடுப்பு வளையத்தின கீழ்ப்பக்க வளைவை அதிகரிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் மாறி செய்ய வேண்டி ஏற்படும். அதற்குரிய காரணம், டெலிவரி காலங்களில் இந்த குழந்தை வந்து கீழே இறங்கி கொண்டு வரும்போது, அதாவது இந்த பெல்விக்கிட கீழ்ப்பக்க வளையத்திட அளவு அதிகரித்தால் அது இலகுவான பிரசவத்துக்கு வழிவகுக்கும். இந்த ப்ரீநேட்டல் எக்ஸசைசஸ் நாங்கள் செய்கிறதால என்னென்ன பலன்கள் ஏற்படும்னு சொன்னால், நான் முதலே சொன்னது போல் இது ஒரு சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும். எங்களுடைய பெல்விக் இன்லெட் அண்ட் பெல்விக் அவுட்லெட்டிட வளையங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி கூறுறதால, அல்லது இடுப்பு எலும்புகளோட ஃப்ளெக்சிபிலிட்டி கூறுறதால இலகுவான பிரசவத்துக்கு இது வழிவகுக்கும். ரெண்டாவது, இந்த பெண்களுக்கு இந்த ப்ரெக்னென்ட் காலத்தின் போது இந்த வயிற்று தசைகளாக இழுபட்டு ரெக்டஸ் டயஸ்தீசிஸ் சொல்லுவோம், அதாவது வயிற்று தசைகள் ரெண்டு டிரெக்ஷனை நோக்கி போகிற
தன்மையை இது குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கோ மசில், பெல்விக் ஃப்ளோர் மசில், இதுகளை எங்களுடைய முள்ளந்தண்டை சுற்றி இருக்கிற இந்த செட் ஆஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணி வைக்கிறதால ஆஃப்டர் டெலிவரி ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை இது குறைக்கும். நன்றி, வணக்கம்.